விளக்கைப் பிளந்து விளக்கினை ஏற்றி ஆம் இந்த ஞான விளக்கை ஏற்றுதல் வேண்டும் அதற்கு இறையருள் துணை நிற்க வேண்டும் இருளும் ஒளியும் கூடி பிரியும் தருணத்தில் விளக்கினை ஏற்றுதல் வேண்டும் அந்தி சந்தி எனச் சொல்லப்படுகின்ற இரண்டு வேளைகளிலும் விளக்கேற்றுதல் சாலச் சிறப்பு இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே மார்கழி மகோன்னதம் தினமலர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்துகரத்தனை ஆனைமுகத்தனை இந்தியின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தானை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்குத் துணை அவன் பன்னிருதோலும் பயந்ததனை வழிக்குத் துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்தம் மோடு என்ன கூட்டு இனியே எல்லாம் வல்ல இறையருள் மார்கழி மகோன்னதத்தில் இன்றைக்கும் ஆண்டாளினுடைய பாசுரம் ஒன்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இந்த உலகத்தை சிறியவனாக வந்திருந்து மூன்று அடிகளிலே அளந்து காட்டியவன் இறைவன் வாமன அவதாரம் எடுத்து வருகிறான் உங்களுக்கு முன்பே நாம் சிந்தித்திருக்கிறோம் விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை குடித்துவிட்டு மீண்டும் செல்லுகின்ற பொழுது அந்த வால் எலியினுடைய வால் திரியை தூண்டிவிட்டது அதனால் அவன் எடுத்த அந்த பிறப்பு ஒரு அரச பிறப்பு ஆனாலும் அவனிடத்தில் ஆணவம் இருந்தது அந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும் அவன் செய்த தபத்தினுடைய பலனை அவனுக்கு தர வேண்டும் என்பதற்காக இறைவனே வாமன அவதாரம் எடுத்து வருகிறான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை வேணும் ஆனால் அது தீங்கு இல்லாமல் மழை பொழிய வேண்டும் ஒரே நேரத்தில் எண்பது சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டர்னு பெய்யாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிய வேண்டும் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதம் மூன்று முறை மழை பெய்ய வேண்டும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய வேண்டும் இது எப்படி இருக்குன்னா நம்ம மாணவர்களுக்கெல்லாம் இதை நாம் சொல்லி கொடுக்கணும் நாம் மறுநாள் தான் முதல் நாள் உட்காந்து இரவு முழுக்க படிக்கிறது மறுநாள் தேர்வு எழுத போகும்போது தேர்வு அறையில் தூங்கிடுறது இல்லையா அதுதானே பெரும்பாலான வீடுகளில் நடக்குது அப்படி இல்லாமல் எப்படி படிக்கணும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படித்தான் உணவும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஒரே நாளில் கிடைக்குதுங்கிறதுக்காக நம்ம நிறைய சாப்பிட்டு சேர்த்து வச்சுக்க முடியாது நம்ம என்ன ஒட்டகமா தண்ணி கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு தேக்கி வச்சுக்கிறதுக்கு அப்படி கிடையாது நமக்கு அப்படிப்பட்ட உடல்நிலை இல்லை அதுபோல் மனநிலையும் அப்படி கிடையாது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்கடுப்ப கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் பாலை கறக்க வேண்டாம் அப்படி குடத்தை கொண்டு போனோம்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் எப்படி இருக்கின்றனவா பாலை தானாகவே சொருகின்றன அப்படியும் நாராயணன் நமக்கு தேவையானவற்றை அவனே கொடுத்து விடுவான் எப்படி கொடுப்பான் என்ன தேவையோ அதை கொடுப்பான் வேண்டியதெல்லாம் கொடுப்பது இறைத்தன்மை அல்ல நமக்கு வேண்டுவதை கொடுப்பது இறைத்தன்மை இப்போது பையனுக்கு கடலை பிடிக்கும் பையனும் அம்மாவும் கடைக்கு போனாங்க அம்மா கடலை வாங்கித்தரா கேட்குறான் பையன் பச்சை கடலை அதை அப்படி உடச்சி ஒவ்வொரு பருப்பாக எடுத்து கொடுக்கணும் அப்படி தான் சாப்பிடுவோம் கடலை வாங்கியாச்சு பையன் கையில வச்சுக்கிட்டு வரான் அந்த பைய திறந்து ஒண்ணு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வரான் இந்த நேரத்துல ஒரு தகவலை சொல்கிறேன் நெகிழியை தவிர்த்து விடுங்கள் கடைக்கு செல்லுகின்ற பொழுது துணிப்பையை எடுத்து கொண்டு செல்லுங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை துணிப்பையில் போட்டு கொண்டு வாருங்கள் நெகிழியை தவிர்ப்பது இந்த பூமிக்கு நலம் பயக்கும் அந்த கடலையை ஒன்னு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே வரான் அம்மா டக்குன்னு கையில இருந்த பைய புடுங்கிக்கிட்டாங்க போதும் சாப்பிடக்கூடாது கடலை எனக்கு பிடிக்கும்னு தானமா வாங்கினீங்க இப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே வீட்டுக்கு வந்தாங்க தரேன் அப்படின்னாங்க அதை நல்லா கழுவி வெந்நீரில் போட்டு நல்ல வேக வச்சு உடைச்சி அந்த பருப்பாக கடலை பருப்பாக எடுத்து தாளித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு ஸ்பூனையும் வச்சு பையன் கையில் கொடுக்குறாங்க இப்போ சாப்பிடு உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது கடலை பிடித்த உணவு ஆனாலும் கடையில் வாங்கி அப்படியே கொடுப்பது தாய்மை அல்ல அதை பக்குவப்படுத்தி கொடுப்பதுதான் தாய்மை அப்படித்தான் நாராயணனும் ஒரு தாயைப் போல நிற்பான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோர் எம்பாவாய் செல்வம் எப்படிப்பட்டது தெரியுமா செல்வோம் என சென்று கொண்டே இருக்கும் அப்படி இல்லாமல் நம்மை விட்டு நீங்காத செல்வமாகிய நல்ல உள்ளத்தை நமக்கு வழங்கக்கூடியது இறைவன் திருவருள் என்பதாகச் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்